கடல் நீரை எரிபொருளாக மாற்றி இருசக்கர வாகனம் லிட்டருக்கு 98 கிலோமீட்டர் பயணிக்கும் புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கி தமிழகத்தை சேர்ந்த 13 வயது சிறுவன் உலக சாதனை படைத்துள்ளார். சென்னை அடுத்து கேளம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் மதுரையைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவன் அகிலேஷ் என்பவர் ஆராய்ச்சி பற்றி பயிற்சி பெற்று வருகிறார். இந்த சிறுவன் கடல் நீரில் இருந்து பிரித்து எடுக்கப்படும் ஹைட்ரஜன் காற்றை எரிபொருளாக மாற்றி இருசக்கர வாகனம் லிட்டருக்கு 98 கிலோமீட்டர் வரை செல்லும் வகையில் புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கியுள்ளார். போலந்து நாட்டில் நடைபெற்ற சர்வதேச கண்டுபிடிப்புகள் போட்டியில் உலக அளவில் சுமார் 400க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றன. இதில் இந்தியா சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த சிறுவன் அகிலேஷ் தங்கம் வென்று உலக சாதனை படைத்துள்ளார். கடல் தண்ணி யூஸ் பண்றோம், அது என்னன்னா ஒரு லிட்டருக்கு 98 கிலோமீட்டர் பிடிக்குது. இந்த மோட்டூன்னு பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் பிடிக்குது. இந்த சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு 4th ஸ்டாண்டர்ட், அதாவது அங்கேருந்து எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது தான் டாக்டர் ஆனந்த் மேகலிங்கம் சார் வந்து ஸ்பேஸ் ஒன் இந்தியான்னு தெரிஞ்சிச்சு. அதில் நான் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு சேட்டலைட் பண்ணியிருக்கேன், இன்டர்நேஷ்னல் வார்ஷா இன்வென்ஷன் ஷோ, அதில் கலந்துக்கிட்டு நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் 2 ஸ்பெஷல் அவார்டும் வாங்கியிருக்கேன். ஒரு ஸ்பெஷல் அவார்டு வந்து ஐவிஸ்ட்லேருந்து கொடுத்தாங்க, இன்னொரு ஸ்பெஷல் அவார்டு வந்து டிசாஸ்ன்ற கம்பெனிலேருந்து கனடாலேருந்து கொடுத்தாங்க. இதுல வந்து அடுத்து ரொமேனியன்ல இருந்து ஒரு மெடல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன்.